600 கோடி ரூபாய் மதிப்பிற்கும் நிலத்தில் ஆக்கிரமிப்பாளர்களின் கட்டடங்கள் இடித்து அகற்றப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், மேலதிக விவரங்கள். சென்னை விமான நிலையம் அருகே மெட்ரோ ரயில் பணிக்காக ஒப்படைக்கப்பட்ட 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.5 ஏக்கர் நிலத்தில் ஆக்கிரமிப்பாளர்களின் கட்டடங்களை பொக்லைன் ஜேசிபி இயந்திரமாக வருவாய்த்துறையினர் மற்றும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் இடிக்கும் பணியை தற்போது துவங்கியுள்ளனர். அதாவது குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் கண்டோன்மெண்ட் பல்லாவரம் பகுதிக்கு உட்பட்ட விமான நிலையம் அருகாமையே ஒரு சுமார் 1.5 ஏக்கர் நிலம், 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.5 ஏக்கர் நிலத்தை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உத்தரவின் பேரில் வட்டாட்சியர்கள் ஒரு மாதம் முன்பாக மீட்டனர். இந்த நிலையில் அந்த இடத்தை மெட்ரோ ரயில் பணிக்காக அரசு ஒப்படைத்துள்ளது. அதனால் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் அந்த நிலத்தை தங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக பல்லாவரம் வட்டாட்சியர் தலைமையில் அங்கு உள்ள கட்டடங்களை அகற்றும் பணி தற்போது துவங்கியுள்ளது. குறிப்பாக ஒரு பொக்லைன் இயந்திரம் மற்றும் 5 ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் வருவாய்த்துறை பணியாளர்கள், மெட்ரோ ரயில் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என 100 பேர் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த ஆக்கிரமிப்பாளர்களின் கட்டடங்களை தற்போது பொக்லை நீந்திரம் மூலமாக இடிக்கும் காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொள்கிறோம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.